வேண்டும் வரம். கோவை கல்யாண மாலை பேச்சரங்கில் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். தொடர்கிறார் திருமதி ஷாமலா ரமேஷ் பாபு. வருஷம் முழுக்க எங்களுக்கு படாத பாடு படுத்துவீங்க, டார்ச்சர் பண்ணுவீங்க, ஈவ்டீசிங்ல ஆரம்பிச்சு எல்லா குடும்பமும் கொடுப்பீங்க. ஆனா வருஷத்துல ஒரு நாள் விழா எடுக்கிற மாதிரி சர்வதேச மகளிர் தினம்னு ஒரு கொண்டாட்டத்தை கொடுப்பீங்க பாருங்க, எங்களுக்கே புரியாது. அப்படி பெண்மையை போற்றுவோம், பெண்மையை பாதுகாப்போம், அப்படி இப்படின்னு அது எதுவுமே வேண்டாங்க. எங்களை எல்லாம் அன்றாடம் தினசரி பெண்களாக வாழ விடுங்கள் போதும். பெண்கள் தினத்துக்கு வாழ்த்துக்களே வேண்டாம். இதுதான் நாங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கிறது. இந்த உலக சுகாதார மையம் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அது என்ன தெரியுமா? சந்தோஷப்படுறதுக்கு அதில் எதுவுமே கிடையாது. பெண்களுக்கு எதிரான வன்முறை எத்தனை நிலைகளில் நடக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்த ஒரு அறிக்கை. அது என்ன சொல்லுது தெரியுமா? பிறக்கிறதுக்கு முன்னால், மழலை பருவத்தில், சிறுமிகளா இருக்கும் பொழுது, வயது வந்ததுக்கு அப்புறம், அப்புறம் முதுமை பருவத்தில். இது என்ன அர்த்தம் இதுக்கு? வானிலை அறிக்கை மாதிரி. இந்த பார், 3 வயசுலேருந்து 80 வயசுக்குள்ள எப்ப வேணாலும் உனக்கு வன்முறை நடக்கும் இந்த சமுதாயத்துல, நீ தான் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அது சொல்றது. எங்களால் தனியாக ஒரு வாக்கிங் போக முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம்? பெண்களால் போக முடியாது. கழுத்தில் இருக்கிற சங்கிலியை பிடிச்சி இழுப்பீங்க, அங்கே பாதுகாப்பு போச்சு. ஆனால் அதையும் மீறி நாங்கள் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு நடந்து வரும்போது டயர்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ரோட்டோரமாக இருக்கிற டீ கடையில் போய் அந்த பெஞ்சில் உட்காந்து, அண்ணா ஸ்ட்ராங்காக ஒரு டீ போடுங்க அப்படின்னு ஒரு டீயை வாங்கி குடிச்சு எங்களால் பேப்பர் எடுத்து படித்து நடந்து வந்துட முடியுமா? டீ கடையிலேருந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ளே எங்களை பற்றி அரை பக்கத்துக்கு போஸ்டர் எழுதி தப்பு தப்பாக ஒட்டிடும் இந்த சமுதாயம். அதுதான் உண்மை. கல்யாண மாலை மேடையில் நின்று கேட்குறேங்க, கல்யாணம்னா என்ன? ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கணும், நீயும் சமம் நானும் சமம் அப்படின்னு சேர்ந்து வாழற ஒரு பந்தம் தான் என்ன கல்யாணம். நான் எம்பிஏ படிச்சிருக்கேன், நீ எம்பிஏ படிச்சிருக்க, நான் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் 100,000 வருஷத்துக்கு பேக்கேஜ் வாங்குறேன், நீ ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் 100,000 பேக்கேஜ் வாங்குற. அப்போது நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கும் போது நான் எதுக்காக காரும் வீடும் 100 பவுன் நகையும் கொண்டு வரணும் சொல்? எந்த விதத்தில் நான் உன்னோட தாழ்ந்து போயிட்டேன், எந்த விதத்தில் நீ என்னோட வசதி? சமத்துவம் அங்கேயே கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி மானே தேனே பொன்மானேன்னு எத்தனை வார்த்தை சொல்லி பின்னாடி வருவீங்க? ஆ, இதெல்லாம் எங்கள் குடும்பத்துக்கு ஒத்து வர, இதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு திருப்பி ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? ஒன்று மூஞ்சில் ஆசிட் அடிப்பீங்க, இல்லை அருவாள் எடுத்து வெட்டுவீங்க, ரெண்டு முடியலன்னா ஆன்லைனில் ஆபாசமாக எதையாவது அந்த பொண்ணை பற்றி பதிவை போடுவீங்க. அப்போ எங்கே இருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு? ஒரு வீட்டில் கணவனுக்கு ப்ரமோஷனோட டிரான்ஸ்ஃபர் வருது. கணவனுக்கு முன்னாடி மனைவி மனரீதியாக தயாராகிடுவா. நான் இந்த ஊருக்கு தாங்க போகணும்னு நினச்சேன், நல்லதா போச்சு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்தது. அந்த ஊரில் கோயில் எங்கே இருக்கா, ஸ்கூல் எங்கே இருக்குது, மார்க்கெட் எங்கே இருக்குது, ஆஸ்பத்திரி எங்கே இருக்குதுன்னு மனது ரீதியாக அங்கே வாழ ஆரம்பிச்சிருவா. இதே ஒரு மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் வருதுன்னு வச்சுக்கோங்க, ப்ரமோஷனோட வீட்டில் போய் சொல்லி பாருங்கள். நிறைய வீட்டில் அந்த ஊர் அவ்வளோ பாதுகாப்பாக படலையம்மா, டிரான்ஸ்ஃபர் வேணாம் வேண்டான்னு எழுதி கொடுத்துட்றியே. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க, இதை கண்டிப்பாக நான் தள்ளி தள்ளி போட்டதுங்க, ப்ரமோஷனோட கொடுத்துருக்காங்க. பிரச்சனையே இல்லை, வேலை வேண்டான்னு எழுதி கொடுத்துறேன். நீ இப்போ வேலைக்கு போய் என்ன ஆக போகுது? எங்கள் பொருளாதார பாதுகாப்பும் அங்கேயே போச்சு, சமத்துவம் அங்கே கிடையாது. இன்னும் இன்னொன்று சொல்லட்டுமா? பாகுபலியில் மட்டும் பார்ட் 2 கிடையாது, மகாபாரதம் பார்ட் 2 வந்தாச்சு தெரியுமா? வடநாட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சூதாட்டத்தில் வச்சு ஆட பணம் இல்லைன்னு ஒருத்தர் மனைவியே வச்சுட்டான் திருப்பி. மகாபாரதம் ரிப்பீட்ஸ். எங்கே இருக்குது பாதுகாப்பு? அதே மாதிரி இந்த மேடையில் வரவங்கள்லாம் மோகன் சார்கிட்ட என்ன கேட்குறாங்க? படித்த பொண்ணாக வேணும், வேலைக்கு போகிற பொண்ணு வேணும். வேலைக்கு போகிற இடத்துல எங்களுக்கு எங்கெங்கே பாதுகாப்பு இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். அங்கேயாவது நிம்மதியாக வேலை பார்க்க விட்றீங்களா? வக்கரமான பார்வை, வக்கரமான வார்த்தை, வக்கரமான சீண்டல், இதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் வேலைக்கு போனோம். அதெல்லாம் கொண்டு போய் வீட்டில் இருக்கிற கணவன்கிட்ட சொன்னால், ஏம்மா அத்தனை பொம்பளை வேலை பார்க்குற இடத்துல அந்த ஆள் ஏன் உங்ககிட்ட மட்டும் அப்படி நடந்துக்கிறான்? அப்போ நீ என்ன பண்ண அப்படின்னு முதல்ல சந்தேகம் நம்மளை பார்த்து வரும். இந்த மனுஷங்கிட்ட சொல்லி இந்த கொடுமையை அனுபவிக்கிறதுக்கு அந்த கொடுமை எவ்வளவோ மேல் அப்படின்னு வாயவே திறக்காமல் வேலை பார்க்குற பெண்கள் எத்தனை பேர் தெரியுமா? அட, அப்படியே விடுங்களேன். திறமையால் ஒரு பொண்ணு அந்த நிறுவனத்தில் மேலே வந்துட்டா, பெரிய பதவிக்கு வந்துட்டா, சுற்றி இருக்கிற ஆண்கள் என்ன தெரியுமா சொல்லுங்க, மேடம் இது உங்களுக்கு எப்போ கிடச்சிருக்க வேண்டியது, மேடம் லேட்டாக கிடச்சிருக்கு, இருந்தாலும் வாழ்த்துக்கள் மேடம் அப்படின்னு கை தட்டி பாராட்டி நம்ம அந்த பாராட்டை வாங்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு அப்படி நகரும்போது அவங்களுக்குள்ள என்ன பேசிப்பாங்க தெரியுமா? போகுது இல்லை, இந்த ப்ரமோஷன் எப்படி வாங்கியிருக்குங்கிற அப்படின்னு ஒரு திரிய கொளுத்தி போடுவாங்க அந்த இடத்துல.
அதுதான் வக்ரம். கணவனோடு வாழக்கூடிய பெண்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா சிங்கிள் பேரண்ட். காலத்தின் கட்டாயம், திருமணம் ஆகாமல் சில பெண்கள், திருமணம் ஆயும் சேர்ந்து வாழ முடியாத நிறைய பெண்கள் இருக்காங்க. வேலைக்கு போனால் தான் இவ்வளோ பிரச்சனை, ஒன்றும் வேண்டாங்க, வீட்டை விட்டு வெளியில் போக முடியுதா பாதுகாப்பா? புத்தீசல் மாதிரி மதுக்கடை, ரோட்லேயே குடிக்கிறாங்க. அவங்களோட வக்கர வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த இடத்த தாண்டி போகிறதுக்குள்ளே உடம்பு கூசுது. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பாரதியார் பாடிட்டு போயிட்டார், ஏன் தெரியுமா? அவர் காலத்தில் அவ்வளோ டாஸ்மாக் கிடையாது. இப்போதான் மலிஞ்சு போச்சு. போதையில் தட்டு தடுமாறி அவன் என் மேலே வந்து மோதிடுவானுன்ற பயத்தில் நான் ஓடுவேனா? அவனை மோதி மிதிப்ப நான் சொல்லுங்க பார்க்கலாம். முகத்தில் உமிழ்ந்து விடு, உமிழ்ந்து விடுன்னு சொன்னால் ஒரு பாதகம் செய்கிறவன் இருந்தால் உமிழ்ந்துடுவேன். டாஸ்மாக்லேருந்து வெளியில் வர எல்லாருமே பாதகம் செய்கிற மாதிரி தான் இருக்கான். உமிழ்ந்து உமிழ்ந்து உமிழ்நீர் வறண்டு செத்து தான் போக முடியும். பாதுகாப்பு எங்கே கிடைக்கும் எங்களுக்கு? அங்கே பாதுகாப்பு இல்லை, இங்கே பாதுகாப்பு இல்லை, அவங்களால இல்லைன்னு பட்டியல் போட்டுக்கிட்டே போனால் அதுக்கு தீர்வே கிடையாதுங்க. தீர்வு எங்கேருந்தாவது ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும். அது பெண்கள்கிட்டேருந்து ஆரம்பிக்கட்டும். முதல்ல பெண்களுக்கு நிறைய மன உறுதி வேண்டும். அதுக்கப்புறமா பெற்றோர், அம்மன் கோயிலில் போய் ஆண் குழந்தை கொடுன்னு வேண்டிக்காதீங்கம்மா, அது தப்பு. பெண் குழந்தைகள் நிறைய வேணும். இந்த பெண் குழந்தைகளை சரியாக நடத்துகிற ஆண் குழந்தைகளும் இந்த சமூகத்தில் பிறக்கணும்னு வேண்டிக்கோங்க, அதுதான் அவசியம். குட்டச்சையும் பேட்டச்சையும் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் சொல்லி கொடுக்காதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஆண் குழந்தைகள்கிட்டையும் பெண் குழந்தைகள்கிட்ட எப்படி பழகணும்னு கொஞ்சம் பட்டியல் போட்டு நீங்கள் தான் சொல்லித்தரணும், அதுதான் நம்மளுடைய கடமை. அடுத்தது பள்ளிக்கூடங்கள். பாய் பாய் டாக்கிங் ஓகே, கேர்ள் கேர்ள் டாக்கிங் ஓகே, பாய் கேர்ள் டாக்கிங் நாட் ஓகே. எத்தனை காலத்துக்கு இதையே நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது? சரியான அணுகுமுறை எதிர்பாலனத்தோடு எப்படி இருக்கணும்னு பள்ளிக்கூடங்களில் தயவு செய்து, பாடத்திட்டத்தில் இல்லாட்டாலும் அதை ஒரு வாழ்க்கை கல்வியாக நம்ம தான் சொல்லித்தரணும். படைப்பாளிகளுக்கு ஒரு வேண்டுகோள், அது விளம்பரமாக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சி தொடராக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, தரம் தாழ்ந்த படைப்புகளை தயவு செய்து கொடுக்காதீங்க சமுதாயத்தில். எப்போ பார்த்தாலும் பெண்களை ஒரு போக பொருளாகவும் பெண்களுக்கு எதிராக வக்கரத்தை தூண்டுற மாதிரியும் படைப்புகளை கொடுக்காதீங்க. ஒரு மனுஷனை மிருகமாக ஆக்கிறது போதை. அதோட இன்னும் மோசம் என்ன தெரியுமா? ஆன்லைனில் ஆபாச வலைதளங்கள் நிறைய இருக்குது. அரசாங்கம் போர்க்கால நடவடிக்கையில் இதுக்கெல்லாம் முதல்ல ஒரு தடை விதிச்சாலே ஒழிய பெண்களுக்கான பாதுகாப்புன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஒரு மிகப்பெரிய பணக்காரர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, தலைவலி அவருக்கு தீரவே இல்லை, எல்லா வைத்தியர்கிட்டையும் போய் பார்த்தாச்சு, சரியாக போல. அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்தாராம். அவர்கிட்ட போய், ஐயா தலைவலி தீரவே இல்லை, எனக்கு ஏதாவது வைத்தியம் சொல்லுங்களேன்னு கேட்கும்போது பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை மகனே, உனக்கு கண்ணில் ஒரு விசித்திரமான வியாதி வந்திருக்கு. இதோ இந்த பேக்ட்ராப் இருக்குல்ல, அந்த மாதிரி பச்சை நிறங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக போயிடும் இந்த வியாதின்னு சொன்னாராம். ரொம்ப பெரிய பணக்காரர் இல்லையா, வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பச்சை கலராக மாற்றினார். வேலைக்காரங்களுக்கு கொடுக்குற யூனிஃபார்ம்லேருந்து கார்லேருந்து எல்லாம் பச்சை நிறம். என்ன ஆச்சரியம், தலைவலி சரியாக போச்சு. வீட்டை விட்டு வெளியில் வந்தாருங்க, தலைவலி வந்துருச்சு. ஏன்னா மரத்தை தவிர்த்து அங்கே வேறு என்ன பச்சையாக இருக்க முடியும், மாற்ற முடியாது இல்லை. திருப்பி அந்த ஞானிக்கிட்ட ஓடுறார், ஏங்க வெளியில் வந்தால் திருப்பி தலைவலிக்குது, நான் என்ன பண்ணுறேன், என்னப்பா பண்ண, வீட்டில் இதெல்லாம் பண்ணேன். ஞானி சொன்னாராம், ஏன்பா 10 ரூபாய்க்கு ஒரு பச்சை கலர் கண்ணாடி வாங்கி போட்டிருந்தா பார்க்குறதெல்லாம் பச்சையாக தெரிஞ்சிருக்குமே, நீ ஏன்பா அதுக்கு இவ்வளவு மெனக்கடணும்னு சொன்னாராம். அதே தான் பெண்கள் பாதுகாப்பு பற்றியும் அதே அணுகுமுறை தான். எங்களுக்காக தனியாக ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட் வேண்டாம், எங்களுக்கு ஒரு தனியாக ஹெல்ப்லைன் வேண்டாம், ஆப் வேண்டாம். இன்னைக்கு காலையில் கூட பேப்பரில் போட்டிருக்காங்களே, ஸ்மார்ட் ஜுவல்லரி ஃபார் விமன், வளையல் மாதிரியே மாட்டிக்கலாமா, அதில் ஒரு பொத்தான் இருக்கும், அதை தப்பாக பேசலை. அதை அழுத்தின உடனே ஒரு 90 வினாடிகளுக்குள்ள நாங்கள் பாதாளத்தில் இருந்தால் கூட எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். மூளையை இவ்வளவு விஷயத்துக்கு போட்டு கசக்கிக்கிறதுக்கு பதிலாக, பெண்கள் மத்தியில் பெண்களை நீங்கள் பார்க்குற பார்வை இருக்குல்ல, அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்களேன், அந்த கண்ணோட்டத்தை கொஞ்சம் மாற்றிக்கோங்களேன். பெண்ணை வெறும் உடலாக பார்க்காதீர்கள், அவள் உங்களை மாதிரி ஒரு சக மனுஷி, ஒரு ஆன்மா, உங்களை மாதிரி திறமையும் உணர்வும் ஆசையும் கோபமும் தாபமும் எல்லாம் அவகிட்ட புதஞ்சு கிடக்கு. அவளை அவளாக இருக்க விட்டிங்கன்னா நாங்கள் பாதுகாப்பாகவே தான் இருப்போம். இவ்வளவு பெரிய அரங்கத்தில் ஊதர சங்க ஊதியாச்சு, இந்த மேடை மேலே பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு வரம் வேணும். கல்யாண மாலை மேடையில் கேட்டாச்சு, சன் டிவி மூலியமாக கேட்டாச்சு,
அப்போ இது எப்படி உலகம் முழுக்க போய் சேருன்ற பட்சத்துல பக்கத்துல இருக்கிற மருதமலை முருகனுக்கு காதுல கேட்காதா? கண்டிப்பாக அந்த முருகன் பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிற வரத்தை தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்க அனைவரின் சார்பாகவும் வச்சு பேச வாய்ப்பளித்த இந்த கல்யாண மாலை மேடைக்கு மீண்டும் ஒரு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். மிகச்சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கும் ஷாமலா அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். இந்த இந்த டாப்பிக்கை கேட்கும் பொழுது எல்லாருக்குமே தோணிருக்கும், இது ஏதோ ரொம்ப பெரிய பெண்கள் வந்து ஒரு குற்றம் சாற்றா மாதிரி இருக்கும். இன்னைக்கு உள்ள சமூகத்தினுடைய நிலையை எடுத்து சொன்னோமே தவிர, பெரும்பாலானவர்கள் நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நமக்காக உழைப்பவர்கள், நம்மை பாதுகாப்பாக பார்த்து கொண்டிருப்பவர்கள், நாம் சிறிது கூட காயம் படக்கூடாது என்பதற்காக நம்மோடு இருக்கும் நம்முடைய உறவினர்கள், இவர்கள் எல்லோரும் பெண்களை பாதுகாப்பாகவும் மரியாதையாகவும் சமமாகவும் தான் நடத்துகிறார்கள். அந்த மாதிரியான ஆண்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் பெண்களின் சார்பில் தெரிவித்து கொண்டு, காஷ்மீரில் ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னா கன்னியாகுமரி வரைக்கும் பதபதச்சு போகிறது, என்ன இப்படி நடக்கிறதே அப்படின்னு. அந்த மாதிரி ஓரிரு பிரச்சனைகள் இருந்தால் கூட இவ்வளோ பெரிய தேசத்தில் இத்தனை கோடி மக்களில் பிரச்சனைகள் நடக்கிறது, ஆனால் அது ஒன்று ரெண்டு தானேன்னு விட முடியல. அது வந்து அந்த மாதிரி நடக்காமல் இருந்தால் நல்லாயிருக்குமே, நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி மனசு பதபதச்சு போகிறது. அந்த மாதிரியான நிகழ்வுகள் எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளுமே தவிர, இங்கு எந்த விதத்திலும் மிகவும் எங்களை கண்ணியமாக நடத்தும் ஆண்களை குறை கூறுவதற்காக இந்த தலைப்பை கொடுக்கப்படவில்லை. அத்தனை ஆண்களுக்கும், எங்களை பத்திரமாக பார்த்து கொள்ளும் அத்தனை ஆண்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கல்யாண மாலை மேடையில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.